ரீசெண்டாக ஃபேமிலியோட தடாக்கு ஒரு நாள் ட்ரிப் போயிட்டு வந்தாங்க. நம்ம வீடு சென்னையில் இருக்க அடகாபுத்தூர். ஸோ அங்கேருந்து தடாக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 112 கிலோமீட்டர். ஸோ இந்த தடாக்கு நான் போயிட்டு வர்றதுக்கு ஓவரால் எவ்வளோ செலவு பண்ணேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. தடா போகிறதுக்கு வந்து ரெண்டு வகையான வழியில் போகலாங்க. ஒன்று திருவள்ளூர் வழியாக போகலாம். நான் வந்து எந்த பக்கமாக போனேன்னா இந்த சிறுவாபுரி போகும் பார்த்தீங்களா, இந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து சிறுவாபுரி தொடும் பாருங்கள், அந்த ரூட்டுக்காக வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு போய்கிட்டேன். டோட்டலாக என்னோடய காருக்கு மட்டுமே டோலுக்கு செலவானது எவ்வளோனா டோட்டலாக பேலன்ஸ் மட்டுமே 950 ரூபா இருந்தது. ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வந்த உடனே 675 ரூபா இருந்தது, விச் மீன்ஸ் கணக்கு ரொம்ப பெருசாக இருக்குல்ல. ஸோ 275 ரூபா கிட்ட செலவாயிருக்குங்க. அப்புறமா வந்து போகிற வழியில் ஒரு பிட் பாயிண்ட், ஒரே ஒரு பிட் பாயிண்ட் தான், டீ கடை கீட் கடை எதுவுமே நிறுத்தலை. நாங்கள் 10 மணிக்கு தான் கிளம்பினோமே. ஸோ வர வழியில் வந்து ஒரு தர்பூசணி கடையை பார்த்தேன், அங்கே நிறுத்திட்டேன். ஸோ தர்பூசணி நல்லா சாப்பிட்டோம், நல்ல டேஸ்ட்டுங்க. ஸோ இந்த வெயிலுக்கு தர்பூசணின்றது சூப்பரான விஷயந்தான். ஆனால் இவங்க மட்டும் தர்பூசணி சாப்பிடாமல் என்னோடய பொண்ணு ரொம்ப கிராக்கி பண்ணிட்டு இருந்தாங்க, என்னென்னா வந்து கோச்சிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலையாம், அதனால் வந்து கோவம். இந்த பத்திரிக்கைலாம் ஃபஸ்ட்டு பேர் போடலன்னா வந்து இந்த சொந்தக்காரங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இவங்களும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு எப்படி நீ கொடுக்காமல் வந்து சாப்பிட்லான்ற மாதிரி. அவ்வளோ நேரம் கெஞ்சே வரமாட்டேன்னு சொன்னாங்க. சரி விட்டு வரத்துக்கும் மனசு இல்லை, சரி ஆந்திராவில் கஷ்டப்படுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி தூக்கி போட்டு காரில் போட்டாச்சு. ஸோ அப்புறமா திரும்பவும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ ரோடு வந்து நல்லா இருந்தது, பட் ஒரு லெவலுக்கு மேலே இந்த தடாக்கு கிட்ட வரும்போது ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து ரோடு ரொம்ப கேவலமாக இருந்ததுங்க. ஸோ பைக்லேயோ கார்லேயோ எதில் வந்தீங்கனாலும் கொஞ்சம் பொறுமையாக வாங்க அந்த மாதிரி இடத்துலலாம். ஸோ தடா ஃபால்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா 8:00 to 4:00 எவ்ரிடே. பட் நீங்கள் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் 8:00 to 4:00 வரது எல்லாம் ஓகே தான், பட் வரும்போது இந்த பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க. செக்கிங்கில் வந்து இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் மாட்டுச்சுன்னா அப்படியே கையோடு தூக்கி போட்டுறாங்க. ஸோ நல்ல வேலை நம்ம வண்டியை செக் பண்ணல, பட் செக் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் நிறைய கொண்டு வரல. இது தாங்க நான் கொண்டு வந்த சாப்பாடு மூட்டை, ஸோ அதை பத்திரமாக எடுத்துகிட்டு போய் கொண்டு வச்சுட்டேங்க. ஸோ நம்ம உப்பளமடுகு ஃபால்ஸ் அதாவது தடா ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ லிட்டரலாக வந்து ஒரு 3 hours ஆச்சுங்க வரத்துக்கு. ஸோ நம்ம காரில் வந்ததுனால 3 hours எடுத்தது. ஸோ மீன் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது மூலமாகலாம் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுக்கும். பைக்கில் வந்தாலும் அதே 3 hours அது மாதிரி தான் எடுக்கும். ரோட்லாம் நல்லா இருக்குது, பட் டிக்கெட் வந்து இப்போ 4-wheelerக்கு வந்து 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, பர்சனுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் ஒரு ஆக்சுவல் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இங்கே இந்த ஜிபே ஃபோன்பே இதெல்லாம் அலௌடு இல்லை, கேஷ் ஒன்லி அலௌடு. ஸோ கேஷ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அதில் ஒரு பெரிய ட்ராபேக் வச்சுருக்காங்க. மற்றபடி இடத்துக்கு வந்துட்டாச்சு. ஸோ இப்போ சாப்பிட போகிறாங்க, பயங்கரமாக பசி இது, நாங்கள் சாப்பாடை வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸுக்கு போகலான்ட்டு இப்போ டைம் வந்து 1:00 போல ஆகுது. ஸோ 4:00 வரலாம் அலவுட், 8:00 to 4:00 வரலாம் அலவுட். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸ் போயிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். வீடியோ அங்கே கூட சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ என்ன சாப்பாடு கொண்டு வந்தோன்ட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காமலே உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கோம். எஸ் நான்வெஜ் தாங்க. ஸோ மட்டன் கிரேவி, ஒயிட் ரைஸ், முட்டை, சிக்கன் குழம்பு அண்ட் ரசம், இது எல்லாத்தையும் கொண்டு வந்திருந்தோங்க. வீட்டிலேருந்தே கொண்டு வந்திருந்தோம். 1 liter வாட்டர் பாட்டில் வந்து 20 ரூபா அந்த மாதிரி இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வெய்ய காலத்துக்கு வந்து நீங்கள் 10 liter வாங்கினாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ 25 liter கேனே வந்து எங்கள் ஏரியாவில் வந்து 25 ரூபா தான் இருந்தது. ஸோ எல்லா ஏரியாலையும் 25 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேனை வந்து எடுத்து போட்டு வந்துருங்க, தட் வில் பி த பெஸ்ட் சாய்ஸ். ஸோ சாப்பாடுன்னு வரும்போது தடா ஃபால்ஸுக்கு நீங்கள் போகிற வழியில் சாப்பாடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அங்கெல்லாம் இருக்குது பிரியாணி கடை, சிலத்துலாம் இருக்குது. எந்த பிரியாணி கடையில் எது நல்லா இருக்குன்றதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் சாப்பாடு நாங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டோம். ஒருவேளை சாப்பாடு நீங்கள் அங்கேருந்து வாங்கினாலும் வெளியிலேருந்தே நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ தடா ஃபால்ஸுக்கு ஆரம்பிக்கிற ஒரு 20 kilometer வரலாம் அது டீப் ஃபாரஸ்ட் தான். அங்கே எதுவும் அந்த மாதிரி கடையெல்லாம் நாங்கள் பார்க்கல, டீ கடை மாதிரி பார்த்தோம், சின்ன சின்ன கடைகள்லாம் பார்த்தோம், பட் சாப்பாடு கடை மாதிரி எதுவுமே பார்க்கல. ஸோ வாங்கணும்னா தடா ஃபால்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மார்க்கெட் வரும், அதுக்கு முன்னாடி எவ்வளவோ ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வரும், அங்கேயே வாங்கிட்டு வந்துடுங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்ப நேரமே பேச்சாகவே போயிட்டுருக்குல்ல, ஒரு பீச்சில் இறங்கவே மாட்டோன்ற மாதிரி தோணுச்சா? எஸ், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வேறு என்ன, கண்டிப்பாக தண்ணியில் இறங்கி ஆட்டம் போட வேண்டியது தான். ஸோ அதுக்கான நேரம் வந்துடுச்சு. நீங்கள் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்மையாகவே தடா ஃபால்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவேன். நிச்சயமாக தடா வந்து ஃபேமிலி வைஸ் வரதுக்கு ஒரு சரியான ஸ்பாட். ஸோ நான் சாப்பிட்றத பார்த்துட்டு நிறைய பேர் திட்டிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி மேட்ருக்கு வரேன். பார்க் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு குளிக்க கிளம்பியாச்சு, அதுக்கான ட்ரெஸ்ஸையும் மாட்டியாச்சு. ஸோ இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா. குளிக்கணும்னா இப்போ வந்தோம் பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜு கீழே அந்த தண்ணி ரொம்ப 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 கிளாரிட்டியாக சூப்பராக இருந்ததுங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே இருக்க கூழாங்கல் இதெல்லாம் தெரிஞ்சுதுங்க.
பட் இதையும் தாண்டி வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடம் வேணா அந்த பிரிட்ஜை தாண்டியும் ஒரு 1.5 kilometers கிட்ட நடக்கணும். சம வெயில், தண்ணி பாட்டில் இல்லாமலாம் வரவே முடியாது. ஸோ எத்தனை தண்ணி பாட்டில் வேணுமோ அத்தனை தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக எத்தனையோ வெயிலில் வந்து நம்ம வந்து ட்ரெக்கிங் போயிருக்கோம், வெளில போயிருக்கோம், பட் என்னமோ இப்போ அடிக்கிற வெயிலெலாம் வந்து ரண கொடூரமாக இருக்குது, நிஜமாக தாங்கவே முடியறதில்ல, அவ்வளோ கொடூரமாக இருக்குது. வெயில் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடுச்சா இல்லை நம்ம அவ்வளோ வீக் ஆகிட்டோமான்னு தெரில. பட் ஒரு 1.5 kilometers அப்புறமா நடந்ததுக்கு அப்புறமா நமக்கு தேவையான இடம் வந்ததுங்க. அதை பார்த்த உடனே தான் சந்தோஷம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷம் வரலங்க. ஸ்விம்மிங் பூல் டைப்பில் தான் இருந்தது. அந்த இடத்துக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய நான் வாட்டர் லெவலை பார்த்த உடனே வாட்டர் லெவல்லாம் கரெக்டாக இருந்தது. பட் அந்த வாட்டரோட அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளாரிட்டி, அது ரொம்ப 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 டல்லாக இருந்தது. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. இன்னும் இது இதிலே இறங்கி குளிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் ஒரு ஹெசிடேஷனோடு தான் இறங்கினேன். பட் ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆச்சுன்னு தெரில, அந்த தண்ணியில் இறங்கினதுக்கப்புறமா வந்து எல்லா மூடம் மாறிட்டு சும்மா அப்படியே குழந்தை பருவத்துக்கே போயாச்சு. சும்மா ஜாலியாக இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டேன் சொல்லலாம். என்னோடய பசங்களும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சீன் போட்டாங்க, ஐயோ தண்ணியில் இறங்க மாட்டான் அப்படி இப்படின்ட்டு. பட் ஒரு லெவலுக்கு மேலே வந்து தண்ணியில் இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்விம்மிங் பூலை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து அந்த சைடுக்காக போகிறத விட தண்ணி வந்து சர்வலாக ஓடுது பார்த்தீங்களா. ஸோ நடப்பாதை வழியாக அந்த பக்கமாக வந்து ஏறி நீங்கள் இந்த பக்கமாக குளிச்சிங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாகவும் தண்ணி ஃப்ளோ வரும். ஸோ இந்த பக்கமாகவும் ஒரு காம்பவுண்ட் இருக்கும், அதை எகிரி குளிச்சிங்கன்னா வந்து ஸ்விம்மிங் பூல். ஸோ இந்த பக்கமாக நின்று குளிக்கும்போது இந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கக்கூடிய கற்களோட லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதை தாண்டி நீங்கள் கொஞ்சம் நடுவுலாம் இறங்கி குளிக்கும்போது அவ்வளோ கல்லுங்க, கொஞ்சம் அடிக்கடிலாம் பட்டுதுன்னா நிச்சயமாக கொடூரமான அடி தான் படும். ஸோ நீங்கள் அந்த கொஞ்சம் தாண்டி போயிட்டு இது பண்ணுறதுக்கு, ஸோ இந்த சைட்லேயே இப்போ நாங்கள் காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த சைட்லேயே நின்று நீங்கள் குளிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூல்லே இருக்கக்கூடிய கற்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் மண் தான் வந்து ஃபீல் பண்ண முடியும், கல் நிறைய இருக்காது. ஸோ இந்த இடத்த நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிட்டு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இந்த பக்கமாக தான் குளித்தோம், ரொம்பவும் சேஃபாக இருந்தது. ஸோ தண்ணியோட லெவல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வரலாம். சம்மருக்கு வரத்துக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். தண்ணியோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் நம்ம அந்த பிரிட்ஜ் வழியாக வந்தப்போ இருந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் இங்கே இந்த ஸ்விம்மிங் பூலில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து இதோட கிளாரிட்டி வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. பட் சும்மா சில்லுன்னு ஃப்ரீசர் தண்ணி மாதிரி இருக்குது, இந்த வெயிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஊர் மக்களே ஆல்மோஸ்ட் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ தடாவை பற்றி நான் இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவோ ஃபேமிலியோடவோ நெக்ஸ்ட் டைம் தடா வரும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு வரும்போது ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், கேஷ் எடுத்துகிட்டு வாங்க, ஜிபே ஃபோன்பேலாம் எடுபடாதாங்க. ஸோ நீங்கள் கேஷ் தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ குளிச்சு முடிச்சுட்டு நடக்க ஆரம்பித்தாங்க. ஸோ தண்ணிலாம் வந்து நான் பார்க்கிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளே சுத்தமாக காஞ்சி போச்சு, சொன்னால் நம்ப மாட்டிங்க. ஸோ நீங்கள் நேரில் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் வெயில் அப்படி புழக வாசிக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அங்கே ஒரு மாங்காய் மரம் இருந்ததுங்க. அந்த மாங்காய் மரத்தை பார்த்துட்டு மாங்காய் பறிச்சுக்கிட்டு வீட்டாளங்கிட்ட போயிட்டு கேட்டாங்க. அவங்க வந்து பறிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிந்தாங்க வந்து கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு மாங்காவை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. எவ்வளோ நல்ல மனசு பாருங்களேன். ஸோ அப் அண்ட் டவுன் எனக்கு வந்து 224 kilometers ஆச்சுங்க. அதுக்கு வந்து ஒரு 15 liters டீசல் நான் போட வேண்டியது இருந்தது. ஸோ காருக்கு வந்து 300 rupees பார்க்கிங்கிறது தான் கொஞ்சம் ஹியூஜாக ஃபீல் பண்ணுங்க. ஸோ பைக்குக்கெல்லாம் 50 rupees தான் பார்க்கிங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு ஃபேமிலியோட நீங்கள் போயிட்டு வரதுக்கு இந்த ட்ரிப் வந்து ஒர்த்தாக இருந்ததான்னு கேட்டிங்கன்னா 200% ஒர்த்தாகவே இருந்தது. அதுவும் இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னே சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.